நீ ஏன் சேர்ந்துட்டு அடிக்க வர்றிய? அவன் வெட்டியான் தெரியுமா? அவன் பாட்டுக்கு போசுக்கணும் உள்ள வர்றான். என்ன என்ன வேலை பாக்குறீங்க? போங்க போங்க. அதுக்குதானடா கடை வச்சிட்டு இருக்கீங்க? ஏயா, நீ எல்லாம் பெரிய மனுஷன், இப்படி மல்லு கட்ட விட்டு வேடிக்கை பாக்குறிய? நீ தலையிடாத, அவ திட்டு போயிருவே. அவன் குடுக்கற வாக்கிரசில சோறாய் போடுறேன்னு இந்த நார பேர்ல என்னை வயிறதுக்கா? இந்த நார பய ஊர்ல நீ எது கடைய வச்ச? நார பய ஊராம்ல நீ எல்லாம் உசுரோட இருக்கிறப்பவே போனா தான் நார்ற. செத்து புழுத்து போன என்ன ஆகுது? பலசாலி, சோறு தானே வேணும். வா வா. பட்டினி போல ஊருக்குள்ள எவனும் சாவலனா உன் பாடு திண்டாட்டேன். ஏய், தண்ணி குடு. அண்ணே, என்ன கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்குங்க. கூடிய சீக்கிரம் என்னைய கொண்டு வந்துருவாங்க. எரியும் போது முறுக்கேறி எந்திரிச்சா அடிச்சு கிடிச்சு விடாதீங்க. தாங்க மாட்டேன், அதட்டுங்க படுத்துக்கிறமே. குடுங்க குடுங்க குடுங்கண்ணே. இதுல நீ வேற சானியே இதெல்லாம் விட்டு வீட்டு வேலைக்கு போலானாலும் கஞ்சா காரின் முத்திரை குத்திட்டாங்க. இதுல நான் வேற உனக்கு வேலை வாங்கி தரணுமா? உனக்கு என்ன வேணும்? நீ வாங்கி விக்கிற இத்தனோடு சரக்குக்கு என்கிட்ட தான் வாங்கணுமா? அங்க சொல்லி வாங்கிட்டு போக வேண்டியதானே. வேலை வேணும். இப்ப பாக்குற வேலைக்கு என்னவா? எனக்கு இல்ல, இதுக்கு. இங்க ஏற்கனவே இருந்தவங்க எல்லாம் கொட்டி கவுத்து விட்டாங்க. இவரு தான் நட்டம் நிறுத்த போறாரா? வேலை எல்லாம் ஒண்ணு இல்ல. இல்லாம் சொல்லாதீங்க. என்னைய மாதிரியா இதுக்கும் எந்த நாதியும் இல்ல. பிறந்ததுல இருந்தே மயானத்துல வளர்ந்தது. பாவம், ஊருக்குள்ள ஒண்ணு மண்ணா இருக்க முடியல. போலீஸ் காசு பண்ணனு இதுக்கு எந்த குறுவாரம் தெரியாது. என்ன அளவு தான் தெரியும்? ஏதோ சொன்னீங்களே விசுவாசம்னு, அது மட்டும் தெரியும். ஒரு நேரம் சோறு போட்டதுக்கே நாய் மாதிரி என் காலை சுத்தி சுத்தி வருது. டேய் மாப்ள, மதியானம் மலைக்கு போகும்போது இவனையும் கூட்டு போடா. ஐயா, அம்புட்டு தூரம் எதுக்கு? இங்கே ஏதாவது வேலை போட்டு. கோளாறு சொல்லாத. NDPS Act Section 20, Subclass 1, Subsection B இன் படி கஞ்சா கடத்தியதற்காக காவல் அதிகாரிகளின் கைகளை உடைத்து கொடுங்காயம் ஏற்படுத்தி கொலை செய்ய முயற்சித்ததற்காக ஐபிசி செக்ஷன் 324, 325 மற்றும் 307 படி உன் மீது குற்றச்சாட்டு பதிவு செய்யப்படுகிறது.
உனக்கு அறிவு இருக்கா? என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியுமா? கொஞ்சம் கூட யோசிக்கிறதே இல்ல. எந்த கோட்டை எப்படி இப்படி பேசுறீங்க? ஏ கருவையா, ரெண்டு கோடை தண்ணி புடிச்சிட்டு வாடா. அவன் எதாவது ஈஸ்வரன் செஞ்சிருவியா? ஏய் கருவையா, இங்க வாடா. கூப்பிடுறாங்கல்ல, போய் தொலை. செஞ்சிருக்கான் நீ தேடி கண்டுபிடிச்சு போய் ஒருத்தட்ட சேர்த்து விட்டிய. அவன்தான் வேலை பாக்கு தானே அம்ச்ச. இப்படி அந்த கொலைக்கார பாவிக்கு புழுக்க வேலை செய்வான நினைச்சேன். இப்படி புலம்பே நாசப்பட்டு வந்து நிக்கிறானே. இப்ப புலம்பு என்ன பிரயோஜனம்? அப்ப எங்க போச்சு புத்தி? அதான் சொல்லாதரா, இன்னைக்கு ஏதாவது திருக்கு கரங்கிட்டு கொண்டு போய் விட்டனோ அன்னைக்கே நிம்மதி எல்லாம் போச்சு. நேத்து இது கிளம்பி போகும்போதே நினைச்சேன் நினைச்சேன் ஒண்ணு பண்ணு, இதை கூட்டு போய் போலீஸ்காரங்கிட்ட நமக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு வந்துரு. அப்ப குதிர்க்குல இல்லண்ணா, அதெல்லாம் ஒண்ணு ஆகாது. சும்மா விவரம் இல்லாம பேசாதரா, அதுக்கு ஒரு வினையுமே தெரியாது. விஷயம் வெளியில தெரிஞ்சு நாளைக்கு போலீஸ்காரங்க அதை அடிச்சு வந்து தெரு தெருவா எடுத்துட்டு போறது பாக்கணுமா? இப்படி கேக்கே நடந்து கூப்பாடு போடாத. ஊருக்கே தெரிஞ்சிட போகுது. அவன் செஞ்சதுக்கு இவனை பிடிச்சு போனாங்கன்னா பச்சுமா விட்டுருவோமா? இங்க பாரு, செஞ்சவனோட செய்ய சொன்னவர் கம்பர் அவன் தான் குத்த வழி சட்டத்திலேயே இருக்கு. நீ நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்காது. தெரிஞ்சாமலுமா வந்திருக்கான், போய் குளிக்கவே. கொஞ்சம் மஞ்சள கரைச்சு ஊத்துக்கோமதி, பாவம் தீரட்டும். அடுப்புல போட்டு போதும். அந்த கடல்ல கப்பல் போது, வானத்துல ஏரோப்ளேன் போது, என்னமோ அள்ளி விடுவிய, அதெல்லாம் சொல்லி கொடுறா. கொஞ்சம் கலகலனாவது இருக்கட்டும். சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நான் பழக்கம். எங்க சொல்ல, எழுத எழுத எழுதி கொண்டே இருக்கும். ஏதுக்கு அவரை சொல்ற? ஏன் சொல்ற? அடிச்சு வர.
போக கேட்ட பைய ஓடு ஓடு ஹலோ கொஞ்சம் விடு வாட்ச் கொடு